கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதன் மூலமாக என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. பொதுவாகவே 11/9/2023 17/9/2023 வரைக்குமான வார ராசி பலனில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும் பொழுது, சகோதர ஸ்தானத்தில் ராகுவும் குருவும், சத்துரு ஸ்தானத்தில் சுக்கிரனும் சந்திரனும், கலஸ்திர ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால தயவுசெய்து அந்த இடத்துலருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி இருப்பது தான் நல்லது. அதனால் அந்த ஏரியாக்கே கொஞ்சம் போகாமல் இருப்பது உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும், பகை இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களை நட்பு தொடர்புக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போவதற்கான ஒரு யுக்தியை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கங்க. ஏனென்றால் எல்லாத்துக்குமே வாக்குவாதம், சண்டை சச்சரவு, குற்றங்குறை காண்றது இதெல்லாமே வேண்டாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணிடம், பெண்ணாக இருந்தாலும் ஆணிடம், கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம் இதையெல்லாம் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் தெளிவாக அவர்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலையில் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஸ்திரம்பட இருக்குங்க. ஏனென்றால் வாழ்க்கை துணையுடன் முரண்பாடு ஏற்பட்டாலே தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும், குடும்பத்தில் நிம்மதி போயிருங்க. அதை அனுசரித்து செல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் தெளிவாக இருங்கள். அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. அந்த பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னடா இது, எப்போ பார்த்தாலும் அதிகாரி நம்மக்கிட்ட தான் வந்து அதை கொடுக்குறாங்க, அதை செய்ய இதை செய்யுங்கிறாங்க, என்னதான் இதை மற்றவங்களெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்களாம் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அந்த தகுதியும் தரமும், அந்த ஒரு தகுதிக்கான ஒரு திறமையும் இருக்கிறதுனால தான் அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருது. அதை மனமுவந்து ஏற்று செயல்படுத்தி அதில் வெற்றி காணுங்கள். இது உங்களுக்கு நல்ல மதிப்பையும், ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல அதை மாற்றணும் இதை மாற்றணும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த வாரத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை வந்து சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குதுங்க. அதனால் உங்கள் பத்திரத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நண்பர்களிடம் மன விட்டு பேசுவீங்க, ஆனால் இருந்தாலும் மேலே சொன்னது தான், கொஞ்சம் அளவுடன் உங்களுடைய விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். மனசரியலின்னு எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டிடாதீங்க. அப்புறம் அதை எடுத்தே உங்களை அடிப்பாங்க. நீங்கள் பேசுகிறத வச்சே உங்களை காயப்படுத்தும் நட்பர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அதனால் பர்சனல் விஷயத்தை குடும்பத்தில் நடக்கிறத விஷயத்தையெல்லாம் கொண்டு போய் அடுத்தவங்கள்ட்ட அப்படி இப்படின்லாம் பேசி அதை குறைபட்டு கொள்ளாதீர்கள். அதுவே உங்களை திருப்பி அடிக்கக்கூடிய காரணியாக மாறிவிடும், சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப ஒரு கடினமான செயல்களையும் ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. இதெல்லாம் என்னடா எனக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது வரைக்கும் தங்கு தடையாக இருந்த செயல்களெல்லாம் சாதாரணமாக எளிமையாக முடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்துடும். இதுக்கு பார்த்தா இவ்வளவு நாளாக பயந்துட்டு இருந்தோம், இவ்வளவு தானே அந்த விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு அது நிற்கும். அதனால் அதை நீங்கள் தெளிவாக செயல்படுங்க. காணாமல் போன முக்கிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. ஆவணங்கள், பத்திரம் ஏதாவது உங்களுடையது காணாமல் போயிருந்துச்சுன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கு. அதே மாதிரி புதிய நட்புகள் உருவாகக்கூடிய அறிமுகத்தின் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உருவாகும். அந்த சூழ்நிலை அறிஞ்சு அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பலனடிக்கக்கூடியதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து அதை செயல்படுத்துங்கள், சரிங்களா? கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையக்கூடியதாக இருக்குது. அதனால் கும்பராசி மாணவ மாணவியர்கள் தங்களுடைய எதிர்காலம் குறித்த கல்வியை பற்றியான விஷயங்களில் கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த வாரம் முழுக்க அதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும், சரிங்களா? எடுத்த காரியம் வெற்றியடைங்க. திங்கட்கிழமை தோறும் நாகதேவர்களை வழிபட முயற்சிகளிலிருந்த இடையூறுகள் விலகும், சரிங்களா? ராகு கேது இதை போய் வணங்கி வந்தீங்கன்னா நல்ல அற்புதமான யோகம் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.